தலைவர் உட்பட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்கப்பட வேண்டும் என்று எமது அரசியல் அதிகாரப்பூர்வ சபை ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது. இந்த அடிப்படையிலே மணிக்கவும் நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர் உட்பட எங்களுடைய மரியாதைக்குரிய இஷாக் ரஹ்மான் அவர்கள், அதுபோன்று கௌரவ அலி சப்ரி அவர்கள், அதுபோன்று கௌரவ முஷாரப் அவர்களும், எங்களுடைய கௌரவ தலைவர் ரிஷாத் பத்ருதீன் உட்பட நான்கு பேரும் நாளைய தினம் அந்த வாக்கெடுப்பிலே வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறோம். இந்த தீர்மானத்தை மிக நீண்ட நேரம் வாத பிரதிவாதத்துக்கு உட்படுத்தியதன் அடிப்படையிலே இம்முறை அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட இந்த வரவு செலவு திட்டமானது இந்த நாட்டிலே இருக்கிற எந்த மக்களுக்கும் ஒரு நிவாரணமானதாக எங்களுக்கு தெரியவில்லை. அது மாத்திரமல்லாது இந்த நாட்டிலே ஏற்பட்டு போயிருக்கிற ஒரு அசாதாரண சூழல், இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா மக்களும் வீதிக்கு இறங்கி போராடுகிற ஒரு நிலவரத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களுடைய பொருட்கள் பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, விவசாயிகளுடைய பிரச்சனை, அரசு ஊழியர்களுடைய சம்பள பிரச்சனை, எதிர்காலத்திலே வர இருக்கிற உணவு பஞ்சம் என்கிற விடயம் இந்த நாட்டிலே பெரும் சவாலுக்கு உட்படுத்தியிருக்கிற விடயம். இது ஒட்டுமொத்த இலங்கையும் பாதிக்கப்படுகிற ஒரு நிலவரத்துக்குள் இந்த அரசாங்கம் இந்த நாட்டை இவ்வளவு அதல பாதாளத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டினுடைய ஒரு கீர்த்தி நாமத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை திட்டம் இதுவரையிலும் சர்வதேசத்தை அல்லது சர்வதேசத்தின் ரீதியாக எமது நாட்டுக்கு உதவி செய்ய முன்வர இருக்கிற நாடுகளை கூட அவர்கள் ஒழுங்குபடுத்தி செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இல்லை என்பதை மிகவும் தெளிவாக சில விடயங்களில் வைத்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. விசேடமாக ஒரு நாடு ஒரு சட்டம் என்கிற அடிப்படையிலே ஒரு மத குருவை நியமித்து அந்த மத குருவானவர் கடந்த ஜனாதிபதி விசாரணை கமிஷனிலே குற்றவாளியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்த பொழுதிலும் கூட இந்த நாட்டினுடைய அதிமிகு ஜனாதிபதி அவர்கள் அவரை தலைவராக நியமித்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஒரு சந்தேக பார்வைக்குள் ஏற்படுத்தி உலக நாடுகள் ஜனநாயக நாடுகள் இந்த நாட்டை மிகவும் ஒரு பயங்கரவாத ஒரு பிழையான கண்ணோட்டத்தில் பார்க்கிற நிலவரத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே இந்த வரவு செலவு திட்டம் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுடைய எதிர்கால பிரச்சனை, விசேடமாக இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்கள், வசதி படைத்தவர்கள், மூளைசாலிகள் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இது இந்த நாட்டுக்கு நல்ல சூழலாக எங்களுக்கு தெரியவில்லை. எனவே எதிர்வருகிற காலங்களிலே இந்த உணவு பஞ்சம் இவ்வாறான நிகழ்ச்சி நிரல்கள் இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு நீண்ட நேர வாதி பிரதிவாதத்தின் பின் ஏகமனதாக நாளை நடைபெற இருக்கிற வாக்கெடுப்பிலே எமது கட்சியைச் சேர்ந்த தலைவர் உட்பட மற்ற நான்கு பேரும் இந்த வாக்கெடுப்பிலே எதிர்த்து அரசாங்கத்தை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று ஏகமனதான தீர்மானத்தை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அதனோடு இறுதி வாக்கெடுப்பிலும் இந்த அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட நாளைய வாக்கெடுப்பிலும் இறுதி நாளன்று இருக்கிற கடைசியான வாக்கெடுப்பிலும் எதிராக எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது தின அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பார்ட்டி தேசபால மண்டல ரஸ்வீம பகத்துனா එම රැස්වීමේදී ඒකට සහභාගී වූ සියලුම සමාජිකයන් ඒකමතිකව තීරණය කරනු ලැබුවා රජය විසින් ඉදිරිපත් කරලා තියෙන ආයවේ සම්බන්ධයෙන් ඡන්දේ දීමේදී ඒට විරුද්ධව ඡන්දේ පාවිච්චි කරන්නට මේ සම්බන්ධයෙන් පක්ෂයේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරුන් සිවු දෙනාටම ලිඛිතව නායකතුමන් ඇතුළුව දැනුවත් කරලා තියෙනවා ඊමේල් මාර්ගින් සහ පක්ෂයට අද දින සහභාගී වූ සියලු දෙනාටම දැනුවත් කරලා තියෙනවා මේ සම්බන්ධයෙන් විරුද්ධව ඡන්දය පාවිච්චි කරන්නට කියලා. පක්ෂයක් වශයෙන් අහිල ඉලංගේ මක්කල් කොංග්‍රස් පක්ෂය විශ්වාස කරන්නේ නැහැ. දේශපාලන මණ්ඩලයේ කතිකාවන්ට ලක් කරා මේ ආයවේ අන්තර්ගතය. ඒ මත පක්ෂයක් විසින් වශයෙන් අපි විශ්වාස කරන්නේ නැහැ. මෙම ආයවේ තුළින් ආර්ථික ප්‍රබෝධයක් ඇති වෙයි කියලා. ඒ වගේම තමයි මේ රජයේ විසින් ගන්න ලබන සමහරණ තීරණ හේතු කොටගෙන උදාහරණයක් වශයෙන් මේ එක රටක් එක නීතියක් සම්බන්ධයෙන් පත් කළ ඒ පත්වීම් සම්බන්ධයෙන් මානව හිමිකම් කටයුතු තුළ
GSP plus වෙන්න පුළුවන් ඒ වගේම මැද පෙරදිග රටවල් වලින් අපිට ආනායනය කර ගන්න අවශ්‍ය ඉන්ධන ඒ වගේ මේවට සහාය ලබා ගැනීම සම්බන්ධයෙන් බොහෝ දුරට ප්‍රශ්නයක් ඇති කරන්න අසුළු තමයි මේ රජයේ තීන්දුව తీරන අරන් තියෙන්නේ. ඒ තත්වයන් තුළ ඒ වගේම ගොවීන්ට වෙන්න පුළුවන් රජයේ සේවකයන්ට වෙන්න පුළුවන් ඒ වගේම බඩු මිල වෙන්න පුළුවන් සහනයන් ලබා දීම සම්බන්ධයෙන් මේ ආර්ථික ප්‍රමෝපායගෙන අයවැයේ කියන කතාව තුළ අපිට පක්ෂයක් හැටියට විශ්වාසයක් නැහැ මේක ආර්ථික ප්‍රබෝධයක් එකතු කරන්න පුළුවන් අයවැයක් හැටියට ඒ නිසා පක්ෂයක් වශයෙන් සමස්තයෙන් ඒකමතිකව තීන්දුව කරලා තියෙනවා මේ අයවැය සම්බන්ධයෙන් විරුද්ධව ඡන්දය පාවිච්චි කරන්නට මම නීතිඥ රුෂ්ණි හබීබ් දේශපාල මණ්ඩල සභික political authority which met today at the party headquarters of Old Ceylon Makkal Congress has unanimously decided to oppose the budget reading tomorrow in parliament. The members of the political authority from all parts of the country attended the meeting and deliberated the issues that have been raised in the budget and also considered the budget proposals, whether the such proposals are favorable to resolve the issues relating to the people as a whole. In the circumstances, the decision was to oppose the budget reading tomorrow, and all members of parliament, including the leader of the party, Honorable Rishad Badruddin, and Honorable Shaikh Rahman, Honorable Musharraf, and Honorable Ali Sabri, have been informed in writing and via email and other forms of communication that they should tomorrow vote against the budget. Thank you. Please name. Thank you. I am Shahid, attorney at law. Senior deputy leader, Old Ceylon Makkal Congress.